டேவிட் ஃபின்ச்சரோட படங்களில் செவன் மற்றும் பேனிக் ரூம் ஆகிய படங்கள் தமிழ் டப்பிங்கில் வெளியாகியிருக்கு. அந்த தமிழ் வெர்ஷன்களின் கூகுள் டிரைவ் லிங்குகளை இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செவன் பேனிக் ரூம் படங்களை தமிழில் பார்க்க ஆசைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் செஞ்சு உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண பிறகு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நாங்கள் அதை அப்ரூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கான அப்ரூவல் மெயில் உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் அந்த படங்களை டவுன்லோடு செஞ்சு பார்த்துக்கலாம். போன வீடியோவில் டேவிட் ஃபின்ச்சரோட சினிமா கேரியரை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் அவரோட டைரக்ஷன் டெக்னிக்ஸ் மற்றும் டேவிட் ஃபின்ச்சர் பற்றின இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கவிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு வெல்கம் இன்ட்ரோ ரெடி பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதோ அந்த புதிய இன்ட்ரோ. டேவிட் ஃபின்ச்சரோட பெரும்பாலான படங்களின் கதையானது ஏதாவது ஒரு நாவல், சிறுகதை அல்லது புத்தகத்தை தழுவி எழுதப்பட்டிருக்கும். திரைப்பட கல்லூரியில் சேர்ந்து ஃபின்ச்சர் சினிமா மேக்கிங்கை கற்றுக்கல. ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக், ஸ்டான்லி குப்ரிக், மார்டின் ஸ்கார்சசி, ஜார்ஜ் ராய் ஹில், ஆலன் ஜே பாக்குலா போன்ற திரைப்பட இயக்குநர்கள் ஃபின்ச்சருக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களாக இருக்காங்க. அதனால தான் அவங்கள மாதிரியே இவரும் தன்னோட படத்தோட ஒவ்வொரு சீனையும் பயங்கர பெர்ஃபெக்டாக எடுக்க ட்ரை பண்ணுவார். அதுக்காக எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் ஃபின்ச்சர் அசர மாட்டார். அதுக்கு மாறா அந்த சூழலை என்ஜாய் பண்ணியே ஒர்க் பண்ணுவார். ஜோடியாக் படத்தோட சில சீன்கள் 70 டேக்ஸ் வரை எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தி சோஷியல் நெட்வொர்க் படத்தோட ஒரு சீனை எடுக்க 99 டேக்ஸ் வரை போயிருக்காங்க. கான்கெல் படம் இதில் உச்சம்னே சொல்லலாம். அந்த படத்தோட ஒவ்வொரு சீனும் ஆவரேஜாக கிட்டத்தட்ட 50 டேக்ஸ் வரை எடுக்கப்பட்டுச்சாங்க. டேவிட் ஃபின்ச்சர் ரெட் டிஜிட்டல் கேமராஸில் தன்னுடைய படங்களை ஷூட் பண்ணுறதையே பெரிதும் விரும்புவார். அதுவும் குறிப்பாக செயற்கையாக லைட்டிங் செட் பண்ணி எடுக்கிறத விட ஒரு சீனை ஷூட் பண்ண போகிற இடத்துல இருக்கிற இயற்கையான வெளிச்சத்திலேயே படம் பிடிக்க அவர் ஆசைப்படுவார். ஜேம்ஸ் கேமரூன், ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் மாதிரியே டேவிட் ஃபின்ச்சர் படங்களையும் நிறைய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சீன்கள் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் ஆடியன்ஸால் நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவரோட படத்தில் இருக்கும் சிஜிஐ சீன்கள் ரொம்ப தத்ரூபமாக துல்லியமாக அமைஞ்சிருக்கும். ஹேண்ட் ஹெல்டு கேமராஸ்னு சொல்லப்படும் கைகளால் பிடிச்சிக்கிட்டு ஷூட் பண்ணும் கேமராக்களை ஃபின்ச்சர் தன்னோட படங்களுக்காக பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டார். அதுக்கு மாறா ட்ரைபாட்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடிய கேமராக்களையே பெரிதும் விரும்புவார். அதே மாதிரி டிஸ்எம்பாடிட் கேமரா மூவ்மெண்ட் மாதிரியான சில ஷாட்களையும் டேவிட் ஃபின்ச்சர் தன்னோட படங்களில் ட்ரை பண்ணியிருக்காரு. குறிப்பாக பேனிக் ரூம் படத்தில் இந்த வகையான ஷாட்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். இதன் மூலமாக படத்தின் காட்சியில் உள்ள சூழலை கச்சிதமாக ஒரு சர்வைலன்ஸ் கேமரா மூலமாக கண்காணிக்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு கிடைக்குது. அதே மாதிரி டேவிட் ஃபின்ச்சர் தன்னோட படங்களில் டில்ட், பேன் மற்றும் ட்ராக் போன்ற கேமரா மூவ்மெண்ட்டுகளை அதிகமாக பயன்படுத்துவார். அவரோட படங்களில் கேரக்டர்கள் நடக்கும்போது அல்லது ஓடும்போது அல்லது ஏதாவது எமோஷன்களை வெளிப்படுத்தும் போது கேமராவும் அதே எக்ஸாக்ட் சேம் ஸ்பீடு மற்றும் டைரக்ஷனில் கேரக்டரை பின்தொடர்ந்து போகிற மாதிரி படம் பிடிக்கப்பட்டிருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னா படத்தில் இருக்கும் கேரக்டரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர்களோட ஆடியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியுது. பொதுவாகவே சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட், மியூசிக், விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு டெக்னிக்கல் அம்சங்களில் டேவிட் ஃபின்ச்சரோட படங்கள் டாப் நாட்சாக இருக்கும். ஃபின்ச்சரோட ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் ஆனது எப்பவும் விரிவான ஆராய்ச்சி மற்றும் முன் தயாரிப்போட தான் தொடங்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ப்ராசஸ் வேறுபட்டதாக இருக்கும். டேவிட் ஃபின்ச்சர் தன்னுடைய சினிமா கெரியரில் சில டெக்னீஷியன்களோட தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு வராரு. அந்த வகையில் ஃபின்ச்சரோட பெரும்பாலான படங்களில் டேரியஸ் மற்றும் ஜெஃப் கிரான்பர்க் இவங்க ரெண்டு பேரும் தான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1995 ஃபின்ச்சரோட எல்லா படங்களையும் ரென் கிளைக்ஸ் தான் சவுண்ட் டிசைனர். கிர்க் பேக்ஸ்டர் மற்றும் அங்குஸ் வால் இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபின்ச்சரோட பெரும்பாலான படங்களில் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபின்ச்சரோட படங்களில் 3 படங்களுக்கு ஹோவர்ட் ஷோரும், 4 படங்களுக்கு ட்ரெண்ட் ரெஸ்னர் மற்றும் ஆட்டிகஸ் ராஸ் ஆகியோரும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. டேவிட் ஃபின்ச்சருக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் பட்ச் கேசிடி அண்ட் தி சன்டான்ஸ் கிட், டிராகுலா, ரியர் விண்டோ, பீயிங் தேர், ஜாஸ், லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, வேலி ஆஃப் த டால்ஸ், பியாண்ட் தி வேலி ஆஃப் த டால்ஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லவ், ஃபெடரிகோ ஃபெலினி 8½, ஏலியன், அமெரிக்கன் கிராஃபிட்டி, சிட்டிசன் கேன், கபரெட், தி இயர் ஆஃப் லிவிங் டேஞ்சரஸ்லி, ஆல் தி பிரசிடென்ட்ஸ் மென், டாக்ஸி டிரைவர், ஜெலிக், பேப்பர் மூன், தி கிராஜுவேட் மற்றும் க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் தி தேர்டு கைண்ட் ஆகியவை ஆகும்.
டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ட் பண்ண படங்கள்ல எந்தெந்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனல்ல ஏற்கனவே சில லெஜண்ட் ஹாலிவுட் டைரக்டர்களை பத்தி வீடியோக்கள் பதிவிட்டிருக்கோம். அதன் பிளேலிஸ்ட் லிங்கை இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.